நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்திற்கு பெயர் உலகியல் ஞானம். வேற எல்லா இடத்துலயும் நீங்க மனுஷனா இருந்து குடும்பத்துல மனுஷனா இல்ல அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் வீணே. இப்ப இறைவன் கிட்ட போக போறேன், எப்ப இறைவன் கிட்ட போக போறேன், நான் எப்ப போவோம், இது வெறி கொண்டு சுத்தணும். அனுபவிக்காமையே இல்ல, அதுல ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்காக சொல்லலாம் அதுல ஒண்ணு இல்லைன்னு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே தெரிய ஒரு இல்லையா அதை அனுபவிக்காம விட்டமே என்ன கொஞ்சம் அதை அனுபவிச்சிருக்கலாம்னு தோணும். எஸ் ஆர்னோ, பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, பியூட்டிஃபுல்லான குழந்தை, என்ன சொன்னீங்கனாலும் கேட்கும். அனைத்து இறை வடிவங்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த குழுவில் குருஜிக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றியை சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துக்கு இறைவனுக்கு எல்லாருக்குமே நன்றியை சொல்லணும். கிளாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த பயிற்சி மட்டும் கொஞ்சம் அந்த அது பண்ணுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, போக போக பழகிடும்னு சொன்னார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஜோதி வடிவமாக தான் இருக்க, ஜோதி வடிவமாக தான் எனக்கு தெரிகிறாரு. அந்த ஜோதியை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டியது இப்போ நம்மளோட கடமை. நமக்காக அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு தியாக உணர்வோடு செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வந்து மென்டலி அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவரை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவரோட அந்த தியாகத்துக்கு ஒரு எடுத்து ஃபிசிக்கலி என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணணும். ஃபைனான்ஷியலி கண்டிப்பாக உதவி செய்யணும், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம அந்த குழுவுக்கும் அவருக்கும். இதை மேலும் மேலும் இந்த உலக மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு தனி மனுஷன் எப்படி செய்ய முடியும், இந்தளவுக்கு அவர் செஞ்சதே பெரிய விஷயம் கடவுள் அருளால். நம்ம எல்லாரும் ஒரு கை கொடுக்கணும், மென்டலி ஃபிசிக்கலி ஃபைனான்ஷியலி எல்லா சைட்லேருந்தும் அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யணும். குருவே சரணம். முதல்ல மனுஷனாக வாழணும். எப்படி மனுஷனாக வாழ்றது, இப்போ மனுஷனாக வாழ்றது எப்படின்றத சொல்கிறேன். கடவுளாக வாழ்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டீங்களா இல்லையா? ஒருத்தன் மனுஷனாக வாழணும்னா முதல்ல எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா அவனது குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. எதில் ஆரம்பிக்குது? குடும்பத்தில் ஒருத்தன் மனுஷனாக இல்லை அப்படின்னா வேற எங்கேயும் மனுஷனாக இருக்க முடியாது. வேற எல்லா இடத்துலையும் நீங்கள் மனுஷனாக இருந்து குடும்பத்தில் மனுஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் வீணே. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, அவைலபிளாக இருக்கீங்க, ஆனால் வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிறீங்க, டோட்டலாக அவைலபிள் இல்லைனாலும் பிரச்சனை. அப்பப்போ வீட்லேயும் அவைலபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும். இத்தனை வருட காலம் நீங்கள் வீட்டில் அவைலபிள் இருந்து இப்போ தான் இறைவன் உங்கள் மேலே கருணை காமிச்சு நீங்கள் வெளியில் கொஞ்சம் நெஞ்சம் பணம் சம்பாதிப்பதற்காகவோ புகழ் சம்பாதிப்பதற்காகவோ குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்காகவோ வெளியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த டைமில் அவைலபிலிட்டி கொடுக்க முடியும்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த அன்பு காமிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அன்பு இருக்குது பட் ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்குது, குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்போ முழுக்க முழுக்க மெட்டீரியல் சார்ந்து தான் பேசுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஞானம் ரெண்டு ஞானமாக பிரிக்கலாம். ஒரு ஞானம் என்பது இறை ஞானம். இறை ஞானம்னா என்ன, அது உச்சகட்ட ஞானம், அது இப்போ யாரும் அதுக்கு தயார் நிலையில் இல்லை. நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்திற்கு பெயர் உலகியல் ஞானம். எந்த ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், உலகியல் ஞானம். இந்த உலகம் சார்ந்த ஞானத்தை முதலில் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறை ஞானத்திற்கு கஷ்டம், போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இறை ஞானம்னா என்னன்னு தெரியுமா, இறை ஞானம் என்றால் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் நான் எப்போ சாக போகிறேன், நான் எப்போ சாக போகிறேன், நான் எப்போ சாக போகிறேன், எனக்கு இது பிடிக்கல, இது போய் எல்லாம் தெரிஞ்சு இறைவன்கிட்ட சாக போகிறேன்னா என்ன அர்த்தம், நான் எப்போ இறைவன்கிட்ட போக போகிறேன், நான் எப்போ போக போகிறேன், இப்படி சுற்றணும் ஒவ்வொரு நொடியும். எத்தனை பேர் அப்படி சுற்றுறீங்க, இப்படி சுற்றுறீங்களா, இந்த ஒவ்வொரு நொடியும் நான் எப்போ இறைவன்கிட்ட போக போகிறேன், நான் எப்போ இறைவன்கிட்ட போக போகிறேன், நான் எப்போ போக, இது வெறி கொண்டு சுற்றணும். இன்று இதற்கு யாரும் தயார் நிலையில் இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இன்னும் நம்ம சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதாவது இந்த ஆன்மீகத்துல வழி கிடைச்சிடாதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையான இறை ஞானம் எதை போதிக்கின்றது என்றால் எப்ப இந்த உலகத்தை விட்டு நான் கிளம்ப போறேன் இதைத்தான் போதிக்கும். அப்ப உலகியல் வாழ்க்கை வாழ்வது தவறான்னு கேட்டீங்கன்னா தவறல்ல. உலகியல் வாழ்க்கையும் சிறப்பா வாழ்ந்தாதான் இந்த ஆசைகள் சீக்கிரம் உங்களை விட்டு போகும். இதுல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அதை அனுபவிச்சா தானே தெரியும். அனுபவிக்காமையே இல்ல அதுல ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்காக சொல்லலாம் அதுல ஒண்ணு இல்லைன்னு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே தெரிய ஒரு இல்லையா அதை அனுபவிக்காம விட்டமே என்ன கொஞ்சம் அதை அனுபவிச்சிருக்கலாமேன்னு தோணும். எஸ் ஆர்னோ,
அப்போ அதற்கு பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பணம் சம்பாதிங்க. இப்போ பணத்துக்கு பிளான் கேட்டால் 1008 பிளான் சொல்லுவீங்க. இப்போ பணத்தில் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு 10 ரூட் போட்டுக்கிறோன்னா இப்போ எனக்கே டவுட் தான், நீங்கள் தான் எனக்கு உட்காந்து உபதேசம் பண்ணணும் அப்படிங்களாங்க. அது எப்படி போடுறது, ஓ அங்கே போய் இப்படி சம்பாதிக்கணுமா, இப்படி தான் எனக்கு தெரியுமே தவிர பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரூட் போட்டு கொடு அப்படின்னா எனக்கு தெரியாது, இந்த தந்திரம் எனக்கு தெரியாது. ஆனால் பணம் வர வைக்கிறதுக்கு உண்டான ரூட் தெரியும். உட்காந்து மெடிடேட் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிங்கன்னா அது ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துட போகுது. ஏங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோ போதும். எப்படி கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட, எனக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளோ கேட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் போடணும், பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு வருமானம் வரணும், அந்த வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும், அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்து அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் நான் நகை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதெல்லாம் வாங்கி முடித்தோடனே அதை கொஞ்சம் கொஞ்சமாக டபுள் ஆக்குவேன், ட்ரிபிள் ஆக்குவேன், அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடு கட்டணும், இதுக்கு எனக்கு பணம் கொடுனா இப்போ பிரபஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன ஏகப்பட்ட ஐடியாவை கேட்குறானே உனக்கு, எதில் போய் எதில் நம்ம அப்ளை பண்ணுறது உனக்கு, சரி இருறா இருறா கேட்டேன் இருறா, கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பிரச்சனை என்னென்னா, இதே ஐடியாவிலே கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னு வைங்க, மாறாமல் இருந்தீங்கன்னா அது கொடுத்துரும். இப்போ இடையில ஏதாவது நீங்கள் குவாலிட்டி ரீசெக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி, முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வேணான்றீங்க, கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் வருவான், ஓ ஹை ரிஸ்க் இருக்கா, சரி பிரபஞ்சமே நீ என்ன பண்ணுற, மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் கட் பண்ணி அது பார்க்கும் இப்படி, டே மியூச்சுவல் ஃபண்டு வேணான்ற, டே அதுக்கு நாலு பேர் ரெடி பண்ணிட்டேன்டா நான், அவனுக்கு வேறு வீட்டில் இருந்து நாளைக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்துடு. மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குழந்தை, அது பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, பியூட்டிஃபுல்லான குழந்தை, என்ன சொன்னீங்கனாலும் கேட்கும், ஆனால் வேணான்னு சொன்னீங்கனாலும் படாருன்னு கேட்டுரும். ஆனால் மறுபடியும் அதை நிகழ்த்துறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கணும். அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட ஈஸியாக ஒரு பொருள் அடைகிறதுக்கு உண்டான வழி என்னவென்று கேட்டீர்கள் என்றால், எனக்கு வீடு வேணும் அவ்வளோதான். இப்போ அது ஜாலி ஆயிரும், அப்பா நீ ஒருத்தன் தாண்டா இவ்வளோ தெளிவாக கேட்குறேன். நாளை காலையில் ஹமாம் சோப் வாங்கி குளிக்க போனீங்கன்னா பேப்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா, யூ ஒன் த ஓன் ட்ரீம் ஹவுஸ், நாளானிக்கு உங்கள் வீடு உங்கள் கைக்கு வந்துடும். இருக்கிறதுலே ஷார்ட் ரூட் யாருக்கு தெரியும், கடவுள்னா கூட பாதி பேர் கடவுள் மறுப்பாளர்கள். பிரபஞ்சம் அப்படி வச்சுப்போமா, சில நேரம் பிரபஞ்சமே சில நேரம் கடவுளுமே, என் மூடை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று தான், இயற்கையினாலும் ஒன்று தான், கடவுள்னாலும் ஒன்று தான், மெய்ப்பொருள்னாலும் ஒன்று தான், பரம்பொருள்னாலும் ஒன்று தான், சித்தர்கள்னாலும் ஒன்று தான், குருனாலும் ஒன்று தான், பரபிரம்மம்னாலும் ஒன்று தான், சுப்ரீம் பவர்னாலும் ஒன்று தான், சுப்ரீம் கான்சியஸ்னஸ்னாலும் ஒன்று தான், கலெக்டிவ் கான்சியஸ்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே நம்மை மீறிய சக்தியை குறிக்கிறது. பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறக்கு ஈஸியான ரூட் என்ன, எனக்கு ஒரு வீடு வேணும், இதே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்து நிச்சயமாக கொடுத்து விடும். இப்போ இதில் நீங்கள் எதில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸை அடைகிறதுக்கு இதெல்லாம் ஓகே, மெட்டீரியல் ஈஸியாக வந்துடும், மெட்டீரியல் ஒரு மேட்டர் இல்லை. எந்த இடத்துல சஃபர் ஆகிங்கன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட இப்போ நான் என்னை மாற்றிக்கணும், என்னை மாற்று அப்படின்னா, பிரபஞ்சம் மாறிடு அப்படின்னு, நீங்களும் நல்ல குவாலிட்டியான பர்சனாக மாற மாட்டீங்க, இட் வோன்ட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். பிரபஞ்சம் உங்களை மாத்திக்கிறதுக்குண்டான விஷயத்தை மேஜிக் பண்ணி நிகழ்த்தாது. அது எப்படி நிகழ்த்தும்னா, ஐடியா உங்களுக்குள்ள இருந்து இன்சைட்டா கொடுத்துட்டு இருக்கோம். இன்சைட்னா என்ன அர்த்தம், உள்ளுணர்வு என்று பொருள். ஐடியானா என்ன, இன்சைட்னா என்ன, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வுல இருந்து உணர்த்தும் போது கொஞ்சம் அமைதி நிலையிலிருந்து அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கவனிக்கணும். அதை கவனிக்கிற தன்மை இழந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க போற வேகத்துல உங்கள் கேரக்டர் உங்களால் மாற்றிக்கல. பணம் இப்போ புரியுதா உங்களுக்கு, பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாமே குவாலிட்டியான பர்சனாக ஏன் இருக்கிறது இல்லைன்னு, பணம் வச்சுருக்கிறவங்கள தப்புன்னு நான் சொல்ல வரல, அந்த குணம் அவ்வளவு எளிதில் வந்து விடாது. யாருக்கு தன்னை ஆராயக்கூடிய பக்குவம் இருக்கிறதோ, நம்ம என்ன மிஸ்டேக், ஒவ்வொரு வினாடியும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தன்னை கவனித்து கொண்டே இருப்பவன் எவனோ அவன் தான் வந்து மிக சிறந்த செல்ஃப் மாஸ்டர்ட் பர்சனாக இருப்பான். எவன் ஒருத்தன் தன்னை மாஸ்டர் பண்ணிடுறானோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மாஸ்டர் பண்ணிடுவான். உலகத்தில் இருக்கிறவனை மாஸ்டர் பண்ணுன்னு நினைக்கிறவன் ஒருபோதும் தன்னை மாஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதே டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது. உங்களையே நீங்கள் இன்னும் மாற்றலை, அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்களை, ஃப்ரெண்ட்ஸை, பொண்டாட்டியை, பிள்ளையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, எப்படி மாற்ற முடியும். உங்கள் வீட்டில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, முதலில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எப்போது மாறுவார்கள் என்று கேட்டீர்கள் என்றால், உங்களது செல்ஃப் குவாலிட்டி எப்போ இம்ப்ரூவ் ஆகுதோ, உங்கள் பேச்சு மாறும், உங்கள் நடை மாறும், உங்கள் உடை மாறும், உங்கள் லுக்கு மாறும், உங்கள் ஆட்டிடியூட் மாறும், உங்கள் அரவணைப்பு மாறும், உங்கள் கேர் மாறும், உங்கள் பேம்பரிங் மாறும், எல்லாம் மாறும். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற 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 என்ன தன்மைக்கு போயிடுவீங்க அப்படின்னா, பிடிச்சி இழுத்துருவீங்க. ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க, பிடிச்சி இழுப்பீங்கன்னா கையை பிடிச்சி இழுக்க மாட்டீங்க, உங்களுடைய குவாலிட்டியில் இழுப்பீங்க. அவங்கள பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, என்ன ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்கானே.
இதே குவாலிட்டியை கொஞ்ச நாள் செக் பண்ணுவாங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. இவன் இப்படித்தான் இன்னைக்கு ஒண்ணுமா, அப்புறம் நாளைக்கு ஒண்ணுமா, அப்புறம் நாளானிக்கு ஒண்ணுமா, இதே தான் பொழப்பா தெரியறான். இவன் வீதியிலயா நிலைச்சு நிக்கிறானான்னு பார்ப்போம். சில பல வருடங்கள் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஈகோ விட்டு கொடுக்காது நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு. சில பல மாதங்கள் இல்லை, சில பல வருடங்கள் உங்களை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். சில பல வருடங்கள் எப்போ உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையும் நீங்க மாறாம அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச குவாலிட்டியோட அப்கிரேட் ஆகிட்டே போகுது உங்க குவாலிட்டி. அப்படின்னா ஓகே, ஏதோ சரியான பாதையில போறான். அந்த சரியான பாதையில போக போக அவனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா ஹெல்த்தி ஆயிடுச்சு, அவனோட பிசினஸ் நல்லா போகுது, அவனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா போகுது, அவன் சொல்றது ஒரு நாலு பேர் கேட்கறாங்கன்றப்ப வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல மரியாதை வரும். ரொம்ப கம்ப்ளீட்டா உங்ககிட்ட வந்து சரண்டர் பண்ணலன்னா கூட, பட் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்டே அப்பதான் வர ஆரம்பிக்கும். அப்ப முதல்ல நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மேஜிக் பண்ணி சூமந்திரக்காளி போட்டு அது நிகழாது. பணம் வேணும்னா வந்துடும், சூமந்திரக்காளி போட்டால் வந்துடும். ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும், மெட்டீரியல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா பிரபஞ்சத்திட்ட கேட்டால் சரி பண்ணி கொடுத்துரும். அசைவத்தில் இருக்கேன் நான், சைவத்துக்கு மாறணும் அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட ரெகுலராக வேணிங்கன்னா நடந்துடும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என் குவாலிட்டி ஒரு ஞானி போல நான் பேசணும், ஒரு ஞான நிலையில் நான் இருக்கணும், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய லெவலில் என்னுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்து யோசிக்கணும். குறிப்பாக உங்கள் மூலியமாகவோ இன்னொருத்தர் மூலியமாகவோ ஏதோ ஒரு சண்டை வருது, வாக்குவாதம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை உட்காந்து அனலைஸ் பண்ணணும். எதுனால பிரச்சனை வந்தது, யாருனால பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், யார் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு சொல்லி நீங்க உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களோட செல்ஃப் குவாலிட்டின்றது இம்ப்ரூவ் ஆகும். நான்லாம் இன்று வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறேன், ஒரு தப்புன்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா என்னை திட்டுறதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்காங்க, என்னை அசிங்கப்படுத்துவதற்கு இன்னும் ஆட்கள் இருக்கின்றார்கள். எல்லாரையும் என்னை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லையா? திருவள்ளுவரே எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நான்லாம் எந்த மூளைக்கு, அப்துல் கலாமே எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, உயர்ந்த கட்ட மகான்களே எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நம்மளாம் எந்த மூளைக்கு, நம்ம பிடிக்காதவனு இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வான். இப்போ நம்ம அவனுக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறத விட யாருக்கெல்லாம் நம்ம எனர்ஜி அதிகமாக தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நம்மளுடைய எனர்ஜியை போய் முதல்ல கொடுக்கணும். அண்டர்ஸ்டுட்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.